மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி, 3 டேபிள்ஸ்பூன் மிளகு போடுங்க. ஃபஸ்ட் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பல் பூண்டு போடுங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போடுறேன். இப்போது நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். நல்ல பவுடராக அரைஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைங்க. அப்போது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு நான் பெரிய எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. அடுத்து 1 கப் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 25 போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, குழம்பு கூட நல்ல திக்காயிடுச்சு. மிளகு குழம்பு வந்து நல்ல காரமாக மிளகு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது. நான் இன்னைக்கு நல்ல சூடான சாதத்தோட சைடில் கொஞ்சம் வத்தல் வச்சு சர்வ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் அந்த வாசனையும் அவ்வளோ அமோகமாக இருக்குது. இந்த மிளகு குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் 5 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கோட தோலை சீவி இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணுறேன். பாருங்க, கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு கிழங்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம். கிழங்கு கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைனா இது ப்ரௌன் ஆகிடும்.
அடுத்து கிழங்கு வேக வைக்கணும். அகல கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க. நறுக்கின கிழங்கு துண்டுகளை கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கிழங்க செக் பண்ணி பாருங்க. கிழங்கு வெந்துருச்சு, இதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து நான் மசாலா கலவை செய்ய போறேன். இதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கடலைமாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் சோள மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கடலை மாவும் அரிசி மாவும் தண்ணியை இழுக்கும். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மசாலா கலவை இந்த மாதிரி விழுகிற பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கலங்கில் ஒட்டாது. ஒவ்வொரு துண்டையும் மசாலா கலவையில் போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்து வச்சுருங்க. நான் முதல்ல மிக்ஸ் பண்ண மசாலா கலவை பத்தலை. ஸோ நான் இன்னொரு பேட்ச் மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளவு கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு மசாலா பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அகல பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கிழங்கு துண்டுகளை போடுங்க. கிழங்கு உடஞ்சிராம மறுபக்கம் திருப்பி போடுங்க. இந்த ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல இருக்கு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதை கிழங்கு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. வித்தியாசமான மசாலா உருளை கிழங்கு வறுவல் இப்போ ரெடி. சூடா சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் நவ் பை தி செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் shop.homecookingshow.in.